வெல்கம் டு நெட்டாபா டெக்கி. ஸோ டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட மொபைல் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறது வந்து எந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 1G, 2G, 3G, 4G, 5G அப்படின்னா என்ன, ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன, இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன, ஃப்யூச்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே உள்ள நம்ம சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 0G அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ 0G என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 0 ஜென்ரேஷன். அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1940 கொண்டு வந்தாங்க. ஸோ 1940 ரேடியோ வேவ்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ அது எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல, ஒன்லி ரேடியோவில் மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1981 சொல்லிட்டு அந்த இயரில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஎஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்லி எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி வாய்ஸ் கால், நம்ம ஓல்டு மாடலில் யூஸ் பண்ணுற வாய்ஸ்க்காக மட்டும் என்ன பண்ணாங்க, இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அதில் ஸ்பீடு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 KBPS யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதில் எல்லா சிக்னலும் என்னவா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனலாக் சிக்னலாக தான் போகும். ஸோ இதில் எந்த விதமான யூசேஜும் இல்லை, ஒன்லி கால் பேசுறதுக்கு மட்டும் கொண்டு வந்த ஒரு ஜென்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதற்கு அடுத்து வந்து 1992 வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு அடிஷ்னலாக இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டேட்டா டெஸ்ட் பண்ணுற எஸ்எம்எஸ், எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலாக மாற்றினாங்க. ஸோ இதில் தான் நம்ம என்ன செய்ய முடிஞ்சு, நம்ம வாய்ஸ் கால் எல்லாம் பண்ண முடிஞ்சு. அதுக்கடுத்து இதை சில கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணாங்க. எப்படின்னா 2.5, 2.75 சொல்லி அப்கிரேட் பண்ணாங்க. அப்கிரேட் பண்ணி நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நெட்டு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 64 KBPS அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி லோ டேட்டாக்காக இதை வந்து என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ண கொண்டு வந்தாங்க. இதுல நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் எங்க 2G-யை எங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபின்லாண்ட் சொல்லி ஒரு கண்ட்ரில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ் என்ன சொன்னாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ அதை எங்கே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எந்த இயர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2001. ஸோ அதில் வந்து வெறும் கால்ஸ் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு வாய்ஸ் கால். இதில் வந்து இன்டர்நெட்டுக்காக மெயினாக கொண்டு வந்தது, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 MBPS யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் தான் நம்ம வாய்ஸ் கால், வீடியோ கால் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதில் வந்து புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, GPS வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் தான் நம்மளோட IP கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஜென்ரேஷன், எந்த ஜென்ரேஷனில் வந்து கனெக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட தேர்ட் ஜென்ரேஷன். இதில் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து குட்டாக இருந்துச்சு. பட் என்னவா ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற நெட்ஒர்க் எல்லாமே ரோமிங் ஆகி போட்டோம். நம்ம கிளியராக வாய்ஸ் கால், வீடியோ கால் பண்ணும்போது, வீடியோ கால் நம்ம இன்டர்நெட் ஓவர் அண்ட் இன்டர்நெட்டில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரோமிங் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ இதோட ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்த ஒரு ஜென்ரேஷன் தான் 4th ஜென்ரேஷன். ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் இதை யார் கொண்டு வந்தாங்க, மெயினாக யார் இதை வந்து ரீச் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ஜியோ தான். ஸோ நம்ம இந்த ஜியோ தான் ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, 2011 வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க சவுத் கொரியாவில். இந்தியாவில் வந்து எந்த இயரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2015. இந்த 2015 ஜியோ ஒரு அதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஏர்டெல், வோடஃபோன் அவங்களாம் எதுவுமே கொண்டு வரல. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ரொம்ப நம்மளை ரீச் பண்ண வச்சது, ஒரு பீப்புள் கிட்ட ரீச் பண்ண வச்சது எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, 4th ஜென்ரேஷன். ஃப்ரீ டேட்டா கொடுக்கறது, ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கறது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் தான் LTE, ஓல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, மீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நிறையா அட்வான்ஸ் கொண்டு வந்தாங்க. ப்ராட்பேண்ட்லேருந்து என்னவா மாற்றினான்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 100 MBPS. இப்போ நம்ம 100 MBPS ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமா கேட்டால், கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ எப்போ நம்ம அந்த 100 MBPS ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும்னா, இது எப்போ அப்கிரேட் பண்ணுறாங்களோ, எப்படி வந்து 2 லேருந்து 2.5, 2.75 எப்படி அப்கிரேட் பண்ணி
3.5 எப்படி அப்கிரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுல என்ன அப்கிரேட் பண்ணுவாங்கன்னா 4.5 4.75 யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பெஸ்ட் இன்டர்நெட் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல வந்து எந்த விதமான நம்மளுக்கு வந்து ரோமிங்கும் ஆகாம இருந்துச்சு. 3G வந்து ரோமிங் நிறைய இருந்துச்சு, அதை ஓவர் கம் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்க 4G கொண்டு வந்தாங்க. அடுத்து 5G வந்து 5th generation. இதை வந்து இன்னும் எந்த கண்ட்ரில வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இந்த இயர் 2020 சொன்னாங்க டியூ டு இந்த கோவிட்னால என்ன ஆயிடுச்சு, இதை வந்து தள்ளி போயிடுச்சு. இது இந்தியாவுக்கு எப்ப வரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பா வராது. ஏன் வராது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க அந்த வோடாஃபோன் ஏர்டெல் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ப்ராப்ளம்ல இருக்காங்க. சோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்களோ அதுக்கடுத்துதான் இதை கொண்டு வர முடியும். சோ இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். சோ எந்த விதமான லேட்டன்சியும் இருக்காது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th generationோட 20 மடங்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஃபியூச்சர்ல வரப்போற IoT டிவைஸ், ஸ்மார்ட் மொபைல், ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ், சோ எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன ஒரு டிராபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MMWave கம்யூனிகேஷனா இருக்கும். சோ MMWave-னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம 3G 4G எல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா டவர் வந்து கொஞ்சம் தூரமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருந்தா வரும். பட் 5G யூஸ் பண்ணா நம்மளுக்கு பேஸ் ஸ்டேஷன் வந்து நியரஸ்டா இருக்கணும். சோ இது MMWave-ல வரனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வால், அடுத்து வாட்டர், சோ இதெல்லாம் என்ன செய்யணும் நிறைய தடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இதுதான் இதுல வந்து டிராபேக்ஸா இருந்துச்சு. அங்க வந்து என்னன்னா மல்டி GBPS நம்ம யூஸ் பண்ணோம். சோ 20 மடங்கு 4G-ஓட 5G வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். சோ US சைனால வந்து இதை கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து அடுத்த ஜென்ரேஷனோட டெஸ்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 6G-ஓட டெஸ்டிங் என்ன ஆயிருச்சு, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இதுதான் நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3G and 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால. சோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் இன்டர்நெட் ஸ்பீட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.